லேர்ன் தமிழ் ஸ்டடி சகோதர சகோதரிகளுக்கு அன்பு வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய எட்டு தொகை நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நான்கு நூல்கள் பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நான்கு நூல்கள் பற்றின செய்திகளை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி அழகு ஆறில் வரக்கூடிய பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் வந்து இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். இப்போ நம்ம பரிபாடல் பற்றின செய்திகளை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா 25 அடிக்கு குறையாமல் 40 அடிக்கு வந்து மிகாமல் இருக்கக்கூடியது தான் பரிபாடல் அப்படின்னு சொல்கிறோம். அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா பரிபாடல், இசைப்பாட்டு எனவும் அந்த நூலை வந்து சிறப்பித்து குறிப்பிடுறாங்க. இந்த பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பற்றியும் வைகை நதி பற்றியும் முருகன், திருமால், கொற்றவை போன்ற தெய்வங்களை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டினுடைய வரலாற்றை விளக்கக்கூடிய ஒரு நூலாகவும் இந்த பரிபாடலானது இருக்குது. இந்த பரிபாடலை வந்து பார்த்திங்கன்னா பொருட்கலவை நூல் அப்படின்ற பெயரால் சிறப்பிக்கிறாங்க. இப்போ இது வந்து முக்கியமானவினா பொருட்கலவை நூல் என்று சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் எதுனா பரிபாடல். இந்த பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு உறுதி பொருட்களை பற்றியும் பேசக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. பாண்டியர்களை மட்டுமே சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல்கள் வந்து இரண்டு நூல்கள் இருக்குது. ஒன்று வந்து பரிபாடல், இன்னொரு நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா கலித்தொகை. பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பரிபாடலும் கலித்தொகையும். பாண்டிய நாட்டை சிறப்பிக்க பாடப்பட்ட பாடலாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மொத்த பாடல்கள் வந்து 70 பாடல்கள் கொண்ட நூல் தான் வந்து பரிபாடல். ஆனால் இதில் வந்து நமக்கு 22 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி கிடச்சிருக்கு. இப்போ இந்த 70 பாடல்களையும் பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 13 புலவர்கள் வந்து இந்த பரிபாடலில் பாடியிருக்கிறாங்க. இந்த பரிபாடலுக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பரிமேலழகர் வந்து உரை எழுதியிருக்கிறாரு. இந்த பரிபாடலை முதன் முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊபேசா தான் இந்த நூலை வந்து பதிப்பிச்சிருக்கிறார். இந்த பரிபாடல் மூலமாக நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உலகத்தின் தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா பரிபாடல். அப்போ உலகத்தின் தோற்றம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நூலாக இந்த பரிபாடலானது இருக்குது. பரிபாடலையும் பதிற்று பற்றியும் நம்ம இணைச்சு பார்க்கும்பொழுது பதிற்று பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண் இல்லை, அதாவது இசை கிடையாது. பரிபாடலில் வந்து பார்த்திங்கன்னா தாளம் இல்லை. இப்போ இந்த நூலில் வந்து நம்ம பரிபாடல் பற்றின செய்திகளை நம்ம பார்த்தோம். இதற்கு அடுத்த கலித்தொகை பற்றின செய்திகளை நம்ம பார்க்கலாம். கலித்தொகை பார்த்தினா 11 அடிகளுக்கு குறையாமல் 80 அடிக்கு மிகாமல் இருக்கக்கூடிய அடிவரையறையை கொண்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை. கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பாடல்கள் வந்து 150 பாடல்கள் இருக்குது. நாடக பாங்கில் அமைந்த நூல் எதுனா கலித்தொகை. இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூலாகவும் இருக்கக்கூடியது எதுன்னா கலித்தொகை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா திணை அமைப்பு முறையில் பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு. 5 திணைகளும் அமையக்கூடிய நிலையில் இந்த பாடலானது இருக்குது. கலிப்பாவுடைய ஓசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா துள்ளல் ஓசை உடையது. இந்த கலித்தொகையும் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூலாக இருக்குது. அகம் சார்ந்த நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 நூல்கள் இருக்குது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5 நூல்களும் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள். அப்போ இந்த கலித்தொகையும் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த ஒரு நூலாக இருக்குது. இந்த கலித்தொகையை எப்படி சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்ற சிறப்பு பெயரால் அடைமொழி பெற்ற ஒரு நூலாக இந்த கலித்தொகையானது இருக்குது. இந்த கலித்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா திணை அடிப்படையில் இந்த பாடல்களை பிரித்து வச்சுருக்கிறதால இதை வந்து பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் என்ற திணை வைப்பு முறையானது இருக்குது. பாலையை வந்து முதன்மையாக கொண்ட நூலாக எது இருக்குது அப்படின்னா இந்த கலித்தொகையானது இருக்குது. பாலையில் பார்த்திங்கன்னா 35 பாடல்கள் இருக்குது. பாலை கலியில் 35 பாடல்கள் இருக்குது. இதை யார் பாடியிருக்காங்கன்னா பெருங்கடுகோன். பாலை திணையை பெரும்பான்மையும் பாடக்கூடியவராக இந்த பெருங்கடுகோ இருக்கிறார். பாலை பாடிய பெருங்கடுகோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குறிஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 29 பாடல் இருக்குது. குறிஞ்சி அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரியும் குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் யாருன்னா கபிலர். அப்போ குறிஞ்சி கலியில் வந்து பார்த்திங்கன்னா 29 பாடல்கள் இருக்குது. மருத கலியை பாடினவர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது மருத நில நாகனார். அந்த மருதத்தோடையே இந்த பெயர் வந்து இணைஞ்சு வந்திருக்கு, மருத நில நாகனார். முல்லை கலி பார்த்திங்கன்னா 17 பாடல்கள் இருக்குது. இதை பாடினவர் யார் அப்படின்னா சோழன் நல்லுருத்திரன். சோழ மன்னன் வந்து இந்த முல்லைக்கலியை பாடியிருக்கிறாரு.
நெய்தல் கலியை பாடினவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். இந்த கலைத்தொகையை வந்து பார்த்திங்கன்னா தொகுத்தவர் யார்னா நல்லந்துவனார். அவரே வந்து நெய்தல் கலியை பாடியிருக்கிறார். 33 பாடல்கள் இருக்குது. அப்போ இந்த பாடலுடைய எண்ணிக்கைகளை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின் பொழுது, பாலையும் மருதமும் பார்த்திங்கன்னா 35 பாடல்கள் கொண்டதாக இருக்குது. அதுக்கடுத்து நெய்தல் வந்து 33 பாடல்கள் உடையது. இதில் வந்து குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 29 பாடல். முல்லை வந்து ரொம்ப குறைந்த அடிகளை உடைய பாடலாக இருக்குது. முல்லைக்கலியில் வந்து 17 பாடல்கள் மட்டுமே இருக்குது. அப்போ பாஸ்மார்க், பாலை, மருதம் 35 ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் 33, குறிஞ்சி வந்து 29, அதுக்கடுத்தது முல்லை 17. இந்த பாடலை வந்து நம்ம ஒரு ரெண்டு வாட்டி ஏதாவது ஒரு க்ளூ வச்சு நம்ம பார்த்தோன்னா அது நம்ம மனசில் நின்றுடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தெளிவுக்கு நீங்கள் வந்து வந்துடலாம். கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். இதுக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது நச்சினார்க்கினியர் தான் என்ன பண்ணியிருக்கிறார், உரை எழுதியிருக்கிறாரு. இந்த கலித்தொகையை முதன் முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சீவை தாமோதரம் பிள்ளை தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முதன் முதல்ல இதை பதிப்பிச்சிருக்கிறாரு. கலித்தொகையில் பாண்டியர்களை தவிர பிற மன்னர்களை பற்றி பாடல்கள் வந்து இடம்பெறவில்லை. அப்போ கலித்தொகை முழுக்க முழுக்குமே பார்த்திங்கன்னா பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. ஏறு தழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கலித்தொகை தான். கலித்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் எது அப்படின்னா கலித்தொகை. பெருந்திணையுடைய பாடல் 7 அகத்திணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அன்பின் ஐந்திணைன்றது 5 தான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த கைக்கிளையும் பெருந்திணையும் பார்த்திங்கன்னா பொருந்தாத அகத்திணைகளாக இருக்கும். கைக்கிளைன்றது ஒருதலை காமத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ பெருந்திணை பாடல்கள் எதில் இருக்குது அப்படின்னா கலித்தொகையில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. மடலேறுதல் பற்றி சொல்லக்கூடிய நூலாகவும் கலித்தொகையானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காமகிழத்தை பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் எதுனா அதுவும் கலித்தொகை தான். பாரத கதைகளை மிகுதியாக கொண்ட நூல் எதுனா கலித்தொகை. ஆனால் புராண கதைகளை அதிகமாக கொண்ட நூல் எதுனா பரிபாடல். இதை நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடிய பரிபாடலில் வந்து புராண கதைகள் அதிகமாக இருக்குது. மகாபாரத கதைகள் எதில் அதிகமாக இருக்குன்னா கலித்தொகையில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த செய்தியை நம்ம ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். பிற்கால சிறுகதையினுடைய முன்னோடி நூலாகவும் எது இருக்குது அப்படின்னா இந்த கலித்தொகையானது இருக்குது. இந்த கலித்தொகையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, அன்பனப்படுவது தன் கிளை சேராமை, அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல், இது மாதிரியான செய்திகள் எல்லாமே வரும். இந்த பாடல் வந்து முக்கியமான ஒரு பாடலாக இருக்குது. இந்த பாடலை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக இதில் வீணாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகுதியாக இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நூல் எது அப்படின்னா அகநானூறு பற்றி பார்க்க போகிறோம். அகநானூருக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு பெயரும் இருக்குது. இதனுடைய அடிவரையறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 13 அடிகளுக்கு குறையாமல் 31 அடிக்கு மிகாமல் இருக்கும். அப்போ அதனால தான் இதுக்கு வந்து நெடுந்தொகை அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது. இந்த அகநானூரில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அகநானூரில் இருக்கக்கூடிய இந்த 400 பாடல்களையும் பார்த்திங்கன்னா 3 நிலையில் பிரித்து வச்சுருக்காங்க. கலிச்சி யானை நிறை வந்து 120 பாடல், மணிநடை பவளம் வந்து பார்த்திங்கன்னா 180 பாடல்கள், நித்திலங்கோவை அப்படின்னு பார்க்கும்பொழுது 100 பாடல்கள். அப்போ மொத்தம் 400 பாடல்களை வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்றது நமக்கு வச்சு. கலிச்சி யானையில் 1லிருந்து 120 பாடல் வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து கலிச்சி யானை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. 121லிருந்து 300 வரைக்குமாக இருக்கக்கூடிய பாடல்களை வந்து மணிமிடை பவளம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. 301லிருந்து 400 வரைக்குமான பாடல்களை வந்து நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இங்கே அகநானூரை தொகுத்த புலவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மதுரை உப்புரை குடிக்கிழார் மகனார் உரித்திரன் சன்மனார் என்றவர் தான் இந்த நூலை தொகுத்திருக்கிறாரு. இதை தொகுப்பித்த அரசன் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. தொகுப்பித்த அரசன் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 500 அகநானூருக்கும் மட்டும்தான் புலவர் பெயரும் நமக்கு தெரியுது, அரசனுடைய பெயரும் தெரியுது. அப்போ அதுக்கடுத்ததான் நம்ம இப்போது 400 பாடல்களுடைய வைப்பு முறையை நம்ம பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய 400 பாடல்களையும் இந்த திணை அடிப்படையில் எப்படி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு வைப்பு முறையானது இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த 400 பாடலில் வந்து பார்த்திங்கன்னா
ஒற்றைப்படையில் வரக்கூடிய பாடல்கள். இப்போது 1, 3, 5, 7, 9, 11, 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரக்கூடிய பாடல்கள், அதாவது 1 to 399 வரைக்குமான பாடல்கள் மொத்தம் எத்தனைனா 200 பாடல்கள் இருக்குது. இந்த 200 பாடல்களும் பாளைத்திணைக்குரிய பாடல்கள். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா 10-10 இருக்கக்கூடிய பாடல்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70 அப்படின்னு சொல்லிட்டு 10-10 போகக்கூடிய பாடல்கள் எங்கே இருக்குது? எந்த திணைக்குரியது அப்படின்னா நெய்தல் திணைக்குரிய பாடல், அது 40 பாடல்கள் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் 2, 2, 8, 12, 18 32, 38, 42, 48 அப்படின்னு சொல்லி 2, 8 ஆரம்பிக்கக்கூடிய எண்ணிக்கையில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிஞ்சியிலேருந்து நம்ம அந்த குறிஞ்சி வரிசையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாலையை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம், நெய்தலை சொல்லி முடிச்சிட்டோம், அதுக்கடுத்ததாக 2, 8 ஆரம்பிக்கக்கூடியது எல்லாமே குறிஞ்சி திணைக்கு வரக்கூடியது. இங்கே 2, 8, 12, 18 ரெண்டு என்ற எண்களில் வர்றதால இதில் பார்த்திங்கன்னா 80 பாடல்கள் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 4, 14, 24, 34, 44 54 அப்படின்னு சொல்லிட்டு 4 வரக்கூடிய பாடல்கள் எதுக்குரியது அப்படின்னா முல்லைத்திணைக்குரிய பாடல்கள். அப்போ அதனால் அது 40 பாடல். அதே மாதிரி மருதத்திணைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 எண்ணிக்கையில் வரக்கூடியது, 6, 16, 26, 36, 46, 56 இது மாதிரி 6 வரக்கூடிய பாடல்கள் மருதத்திணைக்குரிய பாடல். அப்போ அதனால் அதுவும் 40 பாடல் தான் இருக்குது. அப்போ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா அது பாளையத்திணைக்குரிய பாடல், 10-10 வந்ததுன்னா அது நெய்தலுக்குரிய பாடல், 2, 8, 12, 18 சொல்லிட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய பாடல் குறிஞ்சித்திணைக்குரியது, 4, 14, 24 அப்படின்னு சொல்லிட்டு 4 வரக்கூடிய பாடல்கள் முல்லைத்திணைக்குரியது, 6, 16, 26 அப்படின்னு சொல்லிட்டு 6 வரக்கூடிய பாடல்கள் மருதத்திணைக்குரியது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அகநானூரை முத முதல்ல பதிப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது வே ராசகோபால ஐயங்கார் அப்படின்றவர் தான் இந்த அகநானூரை முதன் முதலாக பதிப்பிச்சிருக்கிறாரு. அகநானூரில் வரக்கூடிய முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா குடைவோலை தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா அகநானூர். வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு அகநூல் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலும் அதுவும் என்னதுன்னா இந்த அகநானூர் தான். ஏன்னா புறநானூரில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாற்று செய்திகள் நிறைய இருக்கும், வரலாற்று கருவூலம் அப்படின்னு அந்த நூலை சொல்லுவாங்க. அப்போ அகம் சார்ந்த நூல்களில் வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடிய நூல் எது, அதிகமாக சொல்லக்கூடிய நூல் எதுன்னா அகநானூர். இதில் வடநாட்டு செய்திகள், அதாவது நந்தர்கள், மௌரியர்கள் இவங்களுடைய படையெடுப்புகளை பற்றி சொல்லக்கூடிய நூலும் அகநானூர் தான். வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக சொல்லக்கூடிய எடுத்து பாடக்கூடிய புலவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பரணர், மாமூலனார் இவங்களாம் வரலாற்று செய்திகளை மிகுதியாக பாடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பண்டைய தமிழர்களுடைய திருமணம் குறித்து சொல்லக்கூடிய நூலாகவும் எந்த நூல் இருக்குன்னா அகநானூர் அப்படின்ற அகநூலானது இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம எந்த நூலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புறநானூறு பற்றி பார்க்க போகிறோம். புறம் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய நூல். அகம் அப்படின்னும்போது உள்ளத்து நிகழ்வுகளை சொல்லக்கூடியது, தலைவன் தலைவியுடைய அன்பு நிகழ்வுகளை சொல்லக்கூடியதாக இருந்தால் அது அகநூல். புறம் அப்படின்னு சொல்லும் பொழுது புறத்தாருக்கு சொல்லக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை புறநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புறநானூறு அப்படின்னு சொல்லும்போது புறம் சார்ந்த 400 பாடல்களுடைய தொகுப்பை தான் புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அடிவரையறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 அடிகளில் தொடங்கி 40 அடி வரைக்கும் அமையக்கூடிய பாடல்கள், 400 பாடல்கள் கொண்ட தொகுப்பு தான் புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்பு இருந்த, அதாவது கிபி 2 நூற்றாண்டு வரை வாழ்ந்த புலவர்களால் பாடப்பட்ட பாடலுடைய தொகுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த புறநானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடினவர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாரதம் பாடிய பெரும் தேவனார் தான் இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறாரு. புறநானூரில் பார்த்திங்கன்னா புறத்திணைகள் 11, அதில் துறைகள் 65 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து பெருந்தேவனார் பாடியிருக்கிறாரு. புறத்திணைகளுக்கு உரிய துறை பொருள் கொண்டு அமைந்தவை, அதாவது புறத்திணைகளுக்குரிய துறை பொருள் கொண்டு அமைந்தவைனா இந்த வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழுமை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த திணைகள் எல்லாமே இந்த புறத்திணைக்குரிய துறை பொருள் கொண்டவையாக அமைஞ்சிருக்கு. புறநானூரில் இருக்கக்கூடிய சில பாடல்களை ஜியு போப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. புறநானூரை என்னென்ன பெயர்களால் அழைக்கலாம் அப்படின்னா புறம், புறம்பு, புறப்பாட்டு,
தமிழர் கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பெயர்களால் நம்ம அழைக்கலாம். இந்த புறநானூறு உறுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வந்து இங்கே பேசப்படலை. ஏன்னா இது புறம் சார்ந்த நூல் அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா அறம் பொருள் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று செய்திகளையும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த புறநானூறு ஆனது இருக்குது. இங்கே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற அடிகள் வந்து உயிர்ப்புடைய ஒரு அடிகளாக இருக்குது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா குடப்புலவியனார். இதே போன்ற அடிகள் வேறெந்த நூல்லையும் இருக்குது அப்படின்னா மணிமேகலையும் இது போன்ற செய்திகளானது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி பூங்கொண்டனார் சொல்லக்கூடிய ஒரு பாடல், கணியன் பூங்கொண்டனார் பாடிய ஒரு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறநானூரில் வந்து நமக்கு சிறப்பாக இடம்பெற்ற ஒரு பாடலாக இருக்குது. புறம் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் சொல்லக்கூடிய நூலாக இந்த புறநானூரானது இருக்குது. அப்போ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு நூல்களில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் பார்த்தோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முந்தைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நூல்களில் பாதி வீடியோ வந்து நமக்கு, அதாவது அந்த ஸ்க்ரீன் ஆனது தெரியாமல் போயிடுச்சு, வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுச்சு. அதை வீடியோவை வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம பல பதிவுகளையும் போட்டுட்ருக்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.